ஓம் சாந்தி. இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, இந்தியாவில் குறிப்பாக இந்து மதத்தில் பிரம்மச்சரியத்துக்கு அதிக மரியாதை இருக்குது. பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற நேரடி ஞானத்தின் முக்கியமான விஷயமும் அந்த தூய்மை தான். அப்படி எல்லோருமே தூய்மையாக ஆரம்பிச்சிட்டா உலக இயக்கமே நின்றுடுமே அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. அதாவது காமமே இல்லை அப்படின்னா எப்படி குழந்தை பிறக்கும்? அப்போ எல்லாருமே அதேமாரி காமத்தை விட்டுட்டாங்கன்னா உலக இயக்கமே நின்றுடுமே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிற விஷயம், அதாவது அவங்க யோசிக்கிற ஆங்கிளில் அது சரியில்லாட்டினாலும் காமம் இல்லைன்னா உலக இயக்கம் நின்றுடும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கரெக்ட். ஆனால் எப்பயுமே கரெக்ட் கிடையாது. ஏன்னா ஒரு காலத்தில், அதாவது பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற முக்கிய ஞானமே என்னென்னா இந்த காலச்சக்கரம் தான். இந்த இது ஐயாயிரோட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகமாக இதே பூமி மாறி மாறி சுற்றுது. ஸோ கடைசி 100 வருஷம் 200 வயோதிகருக்குள்ளே பிரவேசமாகி அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் மூலமாக இந்த ஞானத்தை கேட்குறவங்கள பிரம்மா குமார் குமாரிகளாக படைக்கிறார். அங்கே சொல்கிற ஞானம் என்ன அப்படின்னா, இந்த 5000 வருடத்தில் நடந்ததே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ இங்கே தேவதைகளாக இருந்தவங்க, சொர்க்கத்தில் இருக்கிறவங்க பேர் தேவதைகள், அவங்களே மறுபிறவி எடுத்து எடுத்து நரகத்தில் மனிதர்களோட மனிதர்களாக கலந்துட்டாங்க. அவங்க யாருன்றதே மறந்த நிலையில் இறைவன் வந்து அவங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் தேவதைகளாக இருக்கும்போது பஞ்ச தத்துவங்களும் உங்களுக்கு அடிமையாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் உங்களை இந்த அழியக்கூடிய உடம்புன்னு நீங்கள் நினைக்காம அதை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா, அதாவது உயிர்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த ஆத்மா தான் நான் விலகி இருக்க கற்றுக்கிட்டிங்கன்னா மீண்டும் அந்த சக்தி கிடைக்கும். ஆனால் 2500 வருடமாக நரகமாக இந்த பூமி இருக்கும்போது தேக உணர்வுலே மேலோங்க மேலோங்க அது உங்கள் ஆழ் மனதில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதுதான் சமஸ்காரம்னு சொல்லும். அதை எரிக்கணும், அதுக்கு இறைவனை நினைக்கணும். இறைவன் எப்படி இருக்கிறாருன்னா, நீங்கள் எப்படி இங்கே ஒளிப்புள்ளியாக இருக்கிறீங்களோ உங்களுடைய அப்பா தான் இறைவன். ஸோ அவரும் ஒளிப்புள்ளியாக தான் இருக்கார். ஆனால் அவர் இருக்கிற இடம் செம்பொன் நிறமான உலகம். அதைத்தான் பரந்தாமம் பரலோகம்னு வெவ்வேறு மதத்தில் சொல்கிறது. பாருங்க, இந்த இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய உலகத்தில் நாம் இப்போ இந்த உடலோடு நடிச்சிட்டு இருக்கிறோம். இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஆத்மாக்களாகிய நாம் இங்கே இருந்தோம் செம்பொன் நிறமான உலகத்தில். இதில் மேலே உள்ள ஒளிப்புள்ளி தான் இறைவன். அவரை தான் அல்லாஹ், கர்த்தர், சிவன் அப்படின்னு வெவ்வேறு மதத்தில் சொல்கிறோம். ஸோ அவரும் நம்மளை மாதிரி நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கிறார். ஆனால் அவர் இருக்கிற இடம் செம்பொன் நிறமாக இருக்கிறனால செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் ஜொலிக்கிற மாதிரி அவரை மனசால் பார்க்கலாம். எந்த அளவுக்கு அவர் நினைவிலே இருக்கிறீங்களோ, உங்களை ஆத்மானு புரிஞ்சுட்டு ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேக உணர்வு விட்டு போகும். மீண்டும் ஆத்மாவுக்கு அந்த சக்தி கிடைக்கும். பஞ்ச தத்துவம் உங்களுக்கு அடிமையாகும். இப்போ இந்த தேக உணர்வில் தான் 5 விகாரங்கள் இருக்குது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். ஸோ இந்த 5 விகாரங்களுடைய அடிப்படை வேர் விதை அப்படின்னு சொல்லணுன்னா அதுதான் தேக உணர்வு, நான் தேகன்ற உணர்வு. ஸோ அதை விடணும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விகாரம், பயங்கரமான எதிரி, மனிதனுக்கு துக்கத்தை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் கொடுத்தது எதுனா காமம். அதனால் அதை விடணும் அப்படின்னு இறைவன் சொல்கிறார். சொர்க்கத்தில் வந்து தேக உணர்வு யாருக்குமே இருக்காது. அந்த தேவதைகளுடைய நினைவாக தான் இன்றைக்கி இந்து தெய்வங்கள் கும்பிடுறோம். ஸோ தூய்மைக்கு எவ்வளோ மரியாதை பாருங்க, அப்படி தூய்மையாக இருந்தவங்கள தான் கோயில் கட்டி இன்னை வரைக்கும் இந்துக்கள் வணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே குழந்தைய பிறக்காதா அப்படின்னா, குழந்தை பிறக்கும், ஆனால் காமத்தினால் பிறக்காது, யோக பலத்தினால். அவங்க தன் ஆத்மான்னு புரிஞ்சுக்குவாங்க. மற்றபடி இறைவனை பற்றி அவங்களுக்கும் அங்கே ஞானம் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா நினைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. துக்கமே இல்லாத உலகத்தில் இறைவன் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லாதனால இறைவனை நினைக்க மாட்டாங்க. பட் நான் ஆத்மான்ற உணர்வு இருக்கும், ஒவ்வொருத்தரையும் ஆத்மா தான் பார்ப்பாங்க. ஸோ அங்கேயும் கல்யாணம் நடக்கும். அங்கே மனைவியை பார்த்து நமக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மனைவியை பார்த்த உடனே அவங்க கர்ப்பம் ஆகிடுவாங்க. மற்றபடி தேக சம்பந்தப்பட்ட எந்த விதமான உறவும் இருக்காது. ஸோ அப்போ காமம் இல்லாமல் உலகம் இயங்கும் முதல் 2500 வருடம். அடுத்த 2500 வருடத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேக உணர்வு வருது. இப்போ அதோடைய உச்சத்தில் இருக்கும். ஏன்னா கடைசி 100 வருடம் நடந்துட்டு இருக்க இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. இப்போ
ஆரம்பத்தில் நான் சொன்னேன் மற்றவங்கலாம் வந்து காமம் இல்லைன்னா உலகம் அழிஞ்சிடும்ட்டு, அதுவும் ஒரு விதத்தில் கரெக்ட் தான். அது ஆனால் சொர்க்கத்தில் காமம் இல்லாமல் தான் இருந்தாங்க, உலகம் அழியலை. இப்போ எப்படி அது நடக்கும் அப்படின்னா, இந்த உடலே காமத்தினால் உருவாகுது இல்லையா. இப்போ நரகத்தில் எல்லாருமே காமத்தினால் தான் பிறப்பெடுக்கிறாங்க. ஸோ அதனாலேயே வந்து அதிகமாக இந்த விகாரங்கள்லேயே மனது ஈடுபட்டிருக்கு. இந்த விகாரத்தில் வந்து முழுக்க முழுக்க யோக பலத்தில், அதாவது இறைவனுடைய நினைவுனால, எப்பயுமே அந்த ஒளிப்புள்ளி ஆகிய இறைவனை மனதினால் நினைத்துக்கிட்டே அவர் சொல்கிற ஞானத்தை சிந்தனை செய்ய 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 என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக விகார எண்ணங்கள் விலகி தூய்மையாக ஆக ஆரம்பிக்கும். ஃபுல் ஆத்ம உணர்வு மேலோங்கும். நான் ஒளியாக தான் இருக்கிறேன், நான் உடலே கிடையாது. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஒளியாகவே மனக்கண்ணால் பார்க்கக்கூடிய சக்தி சகஜமாக வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கூட தேக உணர்வே இல்லாத ஒரு நிலை வரும்போது இந்த ஆத்மாவுக்கு இந்த உடல் பிடிக்காது, வெளியே வந்துடும். ஏன்னா இந்த உடல் வந்து அழுக்கான உடல், அழுக்கான பஞ்ச தத்துவத்தால் உருவான உடல் தான். ஸோ இதிலிருந்து வெளியே வந்துடும். ஆனால் திரும்ப போய் இன்னொரு பிறவி எடுக்குமானா, எடுக்காது. ஏன்னா அதுக்கு இந்த அழுக்கான உடல் பிடிக்காது. கூடவே நான் தேவதையாக போகிறேன் அப்படின்ற ஞானமும் அடிக்கடி மனதில் நினைச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தேவதைகள் இந்த பூமிக்கு வர்ற டைம், அதாவது சொர்க்கமாகிற டைம் வரும்போது தான் மீண்டும் வரும். அது வரைக்கும் ஆத்மாவின் வீடான அந்த பரந்தாமத்துக்கு டக்குன்னு போயிடும். ஆக்சுவலாக அங்கேயும் போகாது, அது ஒரு ஆழமான நடுவில், ரெண்டுத்துக்கு நடுவில் சூக்ஷ்ம லோகம்னு இருக்கும், அங்கே ஒளி உடலில் இருக்கும். ஏன்னா பரந்தாமத்துக்கு இறைவன் போனால் தான் எல்லாரும் போக முடியும். அது கடைசியில் உலக அழிவு நடக்கும்போது தான் நடக்கும். அது வரைக்கும் அந்த சூக்ஷ்ம உடல்லிருந்து உலகத்துக்கு சக்தி, அதாவது தூய்மையாக்குற சேவையை செஞ்சிட்டு இருப்போம். அப்போ அந்த அந்த மாதிரி முழுக்க முழுக்க தேக உணர்வே இல்லாமல் ஃபுல் ஆத்ம உணர்வில் இருக்கிறது, இறைவனுடைய நினைவு மட்டுமே நிலைச்சிருக்கிற ஸ்டேஜ் கடைசியில் தான் உருவாகும். அதுதான் கர்மாதித்த நிலை. அதை அடையணும்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இறைவனுடைய நினைவிலே இருக்க சொல்கிறார். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு, அதாவது இது பிரம்மகுமாரிகள் 33 கோடி தேவதைகள் தான் சொர்க்கத்தில் வருவாங்க, 33 கோடி பேர். ஸோ அந்த 33 கோடி ஆத்மாக்களுக்கும் இந்த ஞானம் கிடைச்சி, அதுலேயும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க தான் முழு ஆத்ம உணர்வு அடைய முடியும். ஸோ அவங்க எல்லாம் அந்த கடைசி நேரத்தில் ஃபுல் ஆத்ம உணர்வு அடையும் பொழுது அவங்க எல்லோரும் அவ்வளோ தூய்மையாகும்போது இந்த அழுக்கான உலகமே பிடிக்காத ஒரு நிலை வரும்போது அவங்களுக்காக தூய்மையான உலகமாக இதை மாற்றணும். ஏன்னா அசுத்தமான உலகத்தில் அவங்க வர முடியாது. அப்போ அதுதான் தேவதைகளுடைய கால் தரையில் படாது அப்படின்னு பக்தியில் சொல்கிறது. அப்படின்னா அவங்க அப்படியே தரைக்கு மேலே நடப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. இந்த நரகமாக இந்த பூமி இருக்கும்போது அவங்க கால் கீழே படாது, அதாவது அவங்க பிறவி எடுக்க மாட்டாங்க. சொர்க்கமாக மாறும்போது தான் மறுபடியும் வருவாங்க, அது வரைக்கும் பரந்தாமத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்க தூய்மை ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இயற்கை இன்றைக்கி இயற்கை சீற்றங்கள்லாம் அதிகமாக வர்றது காரணம், அதுவும் இந்த மனிதன் அசுத்தமானதுடைய விளைவாக அந்த வைப்ரேஷன் காரணமாக அதுவும் துக்கத்தை அனுபவிக்குது. ஸோ இவங்க எல்லாம் தூய்மையாகும்போது இன்னும் அசுத்தமானவங்க இருக்கிறாங்களேன்னு அது ரொம்ப சீற்றம் அடையும். அப்போ தான் கடல் கொந்தளிப்பு அது மாதிரி, இப்போ சுனாமிலாம் ஒரு ட்ரைலர் தான், அது அதிகமாக அதாவது கற்பனை கெட்டாத உயரத்தில் அது எழும்புவான். ஒரு வினாடி தான் ஆகுன்றார், அது அப்படியே எல்லோரும் நின்று பார்த்து வாட்ஸ்அப்பில் போடுற மாதிரி பிடிக்கிற மாதிரிலாம் அங்கே ஆகாது. ஒரு வினாடியில் டக்குன்னு, அதாவது உலகம் அழியுதுன்ற விஷயமே அப்போ தெரியாதான், அது ஒரு செகண்ட் டக்குன்னு அந்த அளவுக்கு ஸ்பீடாக அது எழும்பி, அது எதுக்கு அப்படி ஆகுதுன்னா உலகத்தை தூய்மைப்படுத்துறதுக்காக. ஸோ தூய்மை அற்றவர்களை மீண்டும் மேலே பரந்தாமத்துக்கு அனுப்பிச்சிடும், தூய்மையானவர்கள் மேலே போயிடுவாங்க. ஆனால் ரெண்டு பேருமே தான் போயிடுவாங்க, ஆனால் தூய்மையானவர்கள் டக்குன்னு சொர்க்கமாக இந்த பூமி மாறினோடனே பிறவி எடுப்பாங்க, தூய்மையற்றவர்கள் அங்கேயே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பாகம், அது தூய்மை, இந்த தூய்மையான உலகம் தான் புது உலகம், அதாவது இறைவன் படைக்கும்போது புது உலகமாக இருக்குது. அந்த புது உலகம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய உலகமாக மாறும்பொழுது, விகாரங்கள் மீண்டும் வரும்பொழுது அந்த அசுத்தமான ஆத்மாக்கள் மீண்டும் வரும். அது ஆக்சுவலாக அசுத்த ஆத்மான்னு சொல்ல முடியாது, ஏன்னா இறைவன் தண்டனையெல்லாம் கொடுத்து தூய்மைப்படுத்தி தான் மேலே அழைச்சிட்டு போவார். ஏன்னா இறைவனோடு அங்கே பரந்தாமத்தில் அசுத்தமாக இருக்கும்பொழுது போக முடியாது. அதுக்காக தான் இறைவன் இப்போ நீங்களே யோகத்தின் மூலமாக தூய்மையாகுங்க, இல்லைட்டனா பின்னாடி கடுமையான தண்டனை அனுபவித்து தூய்மையாகணும். எப்படியா இருந்தாலும் தூய்மை ஆகி தான் ஆகணும். அதை நீங்களே தூய்மை ஆகிட்டீங்கன்னா
சொர்க்கத்தின் பதவியும் கிடைக்குது, தண்டனையும் அனுபவிக்க மாட்டீங்க, சதா ஆனந்தமாக லேசாக கவலையற்றவராக இப்போவே இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விகாரத்தை விடுங்க. அதுக்கு அந்த சக்தி வராது. அந்த சக்தி வரணும் அப்படின்னா இறைவனுடைய நினைவு யோக பலத்தினால் மட்டும்தான் கருமேந்திரங்கள் அதாவது ஐந்து புலன்கள் சஞ்சலமடையாமல் இருக்கும், மனசு புத்தியும். ஸோ காமம் இயற்கை அப்படின்னு சொல்கிறாங்க, இயற்கை தான், ஆனால் அந்த தேவதைகள் இயற்கையை வென்றவர்கள், இயற்கையை தனக்கு அடிமையாக்கினவர்கள். அந்த ஐந்து விகாரங்களில் தான் ஐந்து தலை பாம்பாக இந்து தெய்வங்கள் தலைக்கு மேலே இருக்குது. ஸோ அந்த தனக்கு துக்கம் கொடுத்த அந்த ஐந்து விகாரங்கள்ற பாம்பை தன்னுடைய குடை நிழலாக அதாவது தன்னுடைய அடிமையாக மாற்றிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் எந்த அளவுக்கு இந்த விகாரங்களை வெல்றீங்களோ அந்த அளவுக்கு உலகம் சீக்கிரமாக தூய்மையாகி மீண்டும் இது சொர்க்கமாக மாறும். அது தேவதை நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி தேவதை ஆத்மாக்களுக்கு தான் இது புரியும், ஏற்றுக்குவாங்க, இதற்கான முயற்சியில் இறங்குவாங்க. பிரம்மகுமாரி சென்டர்ஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அட்ரஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா brahmakumaris.com. இது வந்து இந்தியாவில் உள்ள அட்ரஸ்க்காக, வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா brahmakumaris.org அந்த வெப்சைட்டில் போய் முக்கியமான சென்டரோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் இருக்கும், அதை காண்டாக்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறத கண்டுபிடிச்சி அவசியம் சீக்கிரமாக போய் சொர்க்கத்தின் பதவியை லக்ஷ்மி நாராயணன் பதவியை அடைகிறதுக்காக அன்போடு அழைக்கிறோம். ஓம் சாந்தி.